ஆ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறபடிய பல வருடங்களுக்கு பின் விருச்சகராசியின் உண்மையான விஸ்வரூபம் வெளிப்பட போகிறது அப்படின்ற உடைய பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இயல்பாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்றது நல்ல நேரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சுபமாகவே இருக்கும். எல்லா விதத்திலும் ஏற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு குறிக்கோளோடு செயல்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பல வருடங்கள், அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் பின்னோக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய சுய ஒரு குணமே வெளிப்பட்டிருக்காது. எல்லா இடங்களிலுமே வந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட விருச்சக ராசிக்காரங்க சில இடங்களில் அடங்கி போயிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் அடக்கி ஆளும் தன்மையும் தைரியமும் துணிச்சலும் பல மடங்கு அதிகரிக்கும். இனி எல்லா விதத்திலுமே வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்க. அதாவது அவர்களுடைய விஸ்வரூபம் வெளிப்படும் அப்படின்னும் போது அவங்களுடைய பலமாகப்பட்டது முழுமையாக வெளிப்படும். அதாவது எடுக்கின்ற செயலில் வெற்றி பெறுவாங்க. கடந்த காலகட்டங்களில் அனுபவம், அதாவது எந்த ஒரு இடத்திலுமே வந்து முழுமையான அனுபவம் பெற்று திறமசாலிகளாக திகழக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலம் நிச்சயமாக அமைய போதுங்க. விருச்சக ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் பட்ட பாடும் என்றும் வீண் போகாது. இனி வரும் காலம் அதற்கு விரைவில் நற்பலன் கிடைக்கப் போகிறது. எல்லா விதத்திலும் வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். உங்கள் நல்ல மனசுக்கு கடந்த காலகட்டம் பல சோதனைகள், ஏமாற்றங்கள், எதிலுமே வந்து இன்னல்களும் தடைகளையும், எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு ஆசைப்பட்டதை அடையாமலும் வெறுப்பு, அதாவது ஒரு தேவையை முழுமையாக பூர்த்தி பண்ணிக்க முடியாமல் வாழ்க்கையை வெறுக்கும் அளவிற்கு பல திருப்தியற்ற நிலைகளும் ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலையிலும் தான் இருந்திருப்பாங்களே. இவ்வளோ இடங்களில் எடுத்த முயற்சிகளுக்கு சரியான பலன் கிடைக்காமல் நினைத்ததொன்று நடந்ததொன்றுன்ட்டு அதிகமாகவே கிடைச்சதை வச்சு திருப்தியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லலாம். ஒரு திருப்தியற்ற நிலை, அதாவது நமக்கு பிடிச்சது கிடைச்சா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுமோ, அதற்கு நேர் எது நமக்கு பிடிக்காதது கிடச்சா எந்தளவுக்கு வருத்தப்படுவோம், அந்த மாதிரி எவ்வளோ இடங்களில் அதிகப்படியான வருத்தத்தை இந்த விருச்சக ராசிக்காரங்க இயல்பாகவே வந்து பற்றிருப்பாங்க. இயல்பாக விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலகட்டம் என்னதான் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடச்சிருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்காம ஒரு வெறுப்பு நிறைந்ததாக தான் இருக்கும். ஒரு சிலர்கிட்ட வந்து பணம் இருந்திருக்கும், ஆனால் பணம் இருந்திருந்தால் கூட வந்து வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு நிம்மதியற்ற நிலை, வெறுப்பு வர மாதிரியான ஒரு சூழ்நிலையும் மனக்கவலை அதிகப்படியாக இருந்திருக்கும் சிலரிடம் வந்து. அதாவது எனக்கு பணம் இல்லாதது தாங்க இந்த மனக்கவலை மன பிரச்சனைக்கும் காரணம், குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம், எல்லா இடத்துலும் பணம் இல்லாததால் தான் நான் பல விஷயங்களில் தொல்லைகளை அனுபவித்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடந்த காலம் நிறைந்த ஒரு துன்பங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நினைவு காலமாக அதை பார்த்தா அப்படின்னா அதை கேட்கும் போதே அழுகு வரக்கூடிய அளவுக்கு பல பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டிருப்பாங்க. அதாவது எதை ஒன்று செய்தாலும் அது ஏட்டிக்கு போட்டியாக நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னாலே வந்து இயல்பாக டென்ஷன் ஆகும், வெறுப்பு வரும். ஆனால் இவங்களுக்கு நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்னா டென்ஷன் நிறைஞ்சும் வெறுப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையும் தான் இருந்திருக்கும். அந்தளவுக்கு இவர்களுடைய கடந்த காலகட்டம் எதை ஒன்றும் நினைத்து சரியாக முடிச்சிருக்க முடியாது. ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டிருந்தாலும் கூட கிடைப்பது நடப்பது என்னவோ அதை மட்டும்தான் பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் இவர்களுடைய திட்டமிடுதலுக்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் சரியான வெற்றி கிடைக்கும், அனைத்திலும் நன்மை நிறைந்திருக்கும். விருச்சக ராசியின் விஸ்வரூபம் நிச்சயம் பலம் நிறைந்ததாக இருக்கும். எல்லாருமே வந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறுவாங்க. திடீர் பணவரவு இவர்களுடைய செயல்பாடில் அதிர்ஷ்டகரமாகவும் அதிகப்படியான நன்மைகள் நிறைந்தும் இருக்கக்கூடும். எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவார்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. இயல்பாக நல்லதே நடக்கக்கூடும். அனைத்து விதத்திலும் இனி ஏற்றத்தை நோக்கி பயணிக்க போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கடந்த பல வருடங்களாக இவங்க பட்ட பாட்டிற்கான அந்த பலனாகப்பட்டது இனி வரும் காலத்தில் நிச்சயம் கிடைக்கக்கூடும். அதே மாதிரி இவர்களுடைய பலம் முழுமையாக வரும் காலங்களில் வெளிப்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்றத இந்த உலகம் நிச்சயம் அறியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்தில் அடங்கி சென்றதே அதிகம் அப்படின்ற அளவுக்கு எல்லா விதத்திலும் விட்டு கொடுத்து போயிருப்பாங்க, எவ்வளோ இடத்துல அனுசரித்து போயிருப்பாங்க. நமக்குன்னு ஒரு நேரம் வராதவோ போயிடும், அப்போ பார்த்துக்கலாம், கண்டிப்பாக நமக்கான நேரம் வரும்போது எல்லாத்துக்கும் திரும்பி பதிலடி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ இடத்துல அனுசரித்தும் விட்டு கொடுத்து போனேன். இந்த விருச்சக ராசி விஸ்வரூபம் எடுக்கும்போது முழுமையான பலம் பெறுவாங்க. அதன் பிறகு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இனி விரைவில் அந்த காலம் வரக்கூடும். அதாவது சில கிரகங்களின் நகர்வுக்கு பின் விருச்சக ராசி விஸ்வரூபம் பெற்று அனைத்திலுமே வெற்றி பெறுவாங்க. அவர்களுடைய முழுமையான பலம் வெளிப்படும். எல்லா விதத்திலும் அவர்களுடைய குறிக்கோளில் வெற்றி பெறுவாங்க. கடந்த காலகட்டங்கள் எவ்வளோ திட்டமிட்டு வச்சுருப்பாங்க அது எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்துவாங்க. இனி எல்லா விதத்திலும் ஏற்றத்தை நோக்கி பயணிக்க போகும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மழை பெய்யக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு நன்மைகள் நிறைந்திருக்கும்.
வரும் காலம் நிச்சயமாக வந்து அந்த காலகட்டம் வரப்போது விரைவில் எதை நினச்சாலும் அதில் முழுமையான வெற்றி பெறும் காலம் வரும்போது விருச்சக ராசிக்காரர்களின் கடந்த கால கற்பனைகள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். நிறைவான வாழ்க்கையும் கிடைக்கக்கூடும். எல்லா விதத்திலும் அடக்கி ஆளும் பலம் வரும்போது நிச்சயமாக இவங்களுடைய ஏற்றமாகப்பட்டது இருக்கக்கூடும். அனைத்து விதத்திலும் விருச்சக ராசி வெற்றி பெறுவாங்க. இவங்களுடைய கடந்த காலகட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடும். அதாவது கடந்த காலத்தை பிறட்டி போடும் அளவிற்கு நல்ல பலன் நிறைந்திருக்கும். அதன் பிறகு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலுமே வந்து நல்லதே நடக்கக்கூடும். அதாவது எந்த இடத்துல இவங்க அடங்கி போனாங்களோ அந்த இடத்துல அடக்கி ஆளும் குணம் வரும், பலம் வரும், புத்திசாலித்தனம் திறமை எல்லா விதத்திலுமே வந்து சில இடங்களில் விட்டு கொடுத்து போனது இப்போ எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நடப்பாங்க. சூப்பராக இருக்கும். இது விரைவில் அந்த காலகட்டமாகப்பட்டது வரும். அனைத்திலும் பின் விருச்சக ராசிக்கு வெற்றி நிச்சயம் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். கூட விரும்பி யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.